ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம குக்கரில் மாம்பழ குழம்பு எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாம்பழ குழம்பு போன வருஷமே குமுதா அத்தை பண்ணி காட்ட சொன்னால், ஆனால் அப்போ வந்து மாம்பழம் சீசன் முடிஞ்சு போச்சு. ஒரு வருஷம் காத்திருந்த இந்த மாம்பழ குழம்பு உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக, நம்ம டேஸ்டியாக பழைய காலத்து மெத்தடில் தான் மாம்பழ குழம்பு பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த உப்பு புளிப்பு காரம் தித்திப்பு எல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே மாம்பழ குழம்பு பண்ணுவாள், ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாள். இன்றைக்கி நான் எங்கள் அம்மா பண்ணுற மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்ட்டு தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல நான் ஒரு அஞ்சு மாம்பழம் எடுத்துட்டுருக்கேன். இந்த சைஸ் மாம்பழம் தான் எனக்கு கிடச்சிது. இதை விட சின்ன சைஸ் இருந்தால் இன்னும் ஒருத்தர் ஒரு மாம்பழம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இப்போ விட்டால் திருப்பி இந்த வருஷமும் சீசன் முடிஞ்சிடும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த மாம்பழத்தில் நான் பண்ணி காட்டின்ட்டுருக்கேன். முதல்ல அந்த இந்த மாதிரி அந்த கார்னரில் இருக்கிற அந்த இது எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு மூணு இடத்துல நம்ம இது மாதிரி லைட்டாக கீறிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாம்பழத்து உள்ளுக்குள்ளே எல்லாம் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் போயிட்டு மாம்பழம் சாப்பிடும்போது அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மாம்பழமும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மாம்பழம் கண்டிப்பாக அலம்பி தான் கட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து குழம்புக்காக குக்கரில் ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதில் ஒரு முக்கால் லிட்டர் ஜலம் சேர்த்து இந்த மாதிரி நீருக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுட்டு, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற எல்லா மாம்பழத்தையும் இதில் சேர்த்துடணும். நான் பண்ணுற குழம்பு வந்து ஒரு ஏழு எட்டு பேர் சாப்பிட்லாம், ஒரு நாலு பேர் சாப்பிட்லான்னா ஒரு அரை லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மி ஜலம் விட்டுண்டா கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கருக்கு மூடியை மூடிட்டு நம்ம இதை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த புளிஜலமும் பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிடும். அதுக்குள்ளேயும் நம்ம இதை குக்கர் விசில் வறுத்துக்குள்ளேயும் என்னெல்லாம் வறுத்துக்கணுன்றதை பார்த்துடலாம். ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். வாயில் வச்சா கருகி போயிடும், சிம்லியோ மீடியம்லோ வறுத்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தா இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கமகமன வாசனை வந்து நல்லா இதெல்லாம் வறுபட்டு கொடுத்து, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு மூடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த வானாவோட சூட்டுக்கே நம்மளுக்கு வறுபட்டுவிடும். ஸ்டவ் ஆனில் இருக்க வேண்டிய தேவையில்லை. மிளகு சீரகம் நல்லா வறுபடவும் கூடாது. இப்போ இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ட்ரை அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு வெல்லம் போட்டுட்டு இதில் ஜலம் விட்டு இது நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தேன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக துவையல் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு குக்கர் ரெண்டு விசில் வந்து ரிலீஸ் ஆகிடுது. பார்த்தீங்களா நம்மளுக்கு இந்த புளி ஜலத்தில் மாம்பழம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுத்து. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியறது மாம்பழம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த அரைச்சி வச்சுட்டுருக்கிற இந்த விழுது வந்து இந்த குக்கரில் சேர்க்கணும். அந்த விழுது நான் அப்படியே சேர்க்குறேன். முதல்ல கொஞ்சமாக சால்ட்டு போட்டதுனால இப்போ மொத்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். இந்த விழுதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஜலம் விட்டு கரைச்சி போட்டோன்னா இன்னும் ஈஸியாக கட்டி தட்டாமல் கரைஞ்சிரும். இப்போ அந்த குக்கரில் ஒரு கால் டம்ளர் ஜலம் விட்டு மிக்சி ஜாரில் அதையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம அந்த மிக்சி ஜாரில் ஜலம் விட்டு நீருக்காக கரைச்சி இதில் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு அரிசி மாவு சேர்த்ததுனால கட்டி தட்டாமல் இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு இது மாதிரி நல்ல திக்கான பதத்துக்கு
கொதித்து வந்து கொடுத்து, நம்மளுக்கு ஏற்கனவே புளி ஜலம் நல்லா கொதித்து கொடுத்து எல்லாம் வறுத்து அரைச்சதுனால ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போகும். நம்மளுக்கு டேஸ்டியான மாம்பழ குழம்பு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுது. நான் அப்படியே சேர்த்ததுனால அங்கங்கே இது மாதிரி கட்டி தட்டியிருக்கு பாருங்கோ, அதனால் அந்த மாதிரி சேர்க்காமல் விழுதலை கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா நீர்க்காக கரைச்சி குழம்புல சேர்த்துண்டா நம்மளுக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ ஃபைனலாக இதுக்கு நம்ம திருமாற வேண்டியதுதான். கண்டிப்பாக இதுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும், அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு, கடுகு வெடித்ததும் இதில் நம்ம 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கலாம். இந்த வானாவோட சூட்டுக்கே கருவேப்பிலை நம்மளுக்கு வதங்கிடும். இது வதங்கின உடனே இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த குழம்புல சேர்க்க வேண்டியது தான். குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான மாம்பழ குழம்பு ரெடியாகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், சீசன் முடியறதுக்குள்ளேயும் நீங்களும் இந்த மாம்பழ குழம்பு பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தினமும் மனமும் சேனல், நளினிஸ் நித்யாமிரதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா, டாடா, பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.